தில்லி பிரகதி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச கண்காட்சியை மத்திய வெளியுறவு கலாச்சார இணை அமைச்சர் மீனாட்சி லேகி பார்வையிட்டார். காதி அரங்கிற்கு சென்ற அவர் அங்கிருந்த ராட்டையில் நூல் நூற்றார். களிமண் பானைகள் செய்தல், காகிதம் செய்தல், எண்ணெய் உற்பத்தி செய்தல் ஆகியவற்றையும் பார்வையிட்ட அவர் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் வாரியத்தின் முயற்சிகளை வெகுவாக பாராட்டினார். ஆயுஷ் மருத்துவத் துறையை வடகிழக்கு மாநிலங்களில் மேம்படுத்துவதற்கான முக்கிய திட்டங்களை மத்திய ஆயுஷ் துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி அமைச்சர் சர்பானந்த சோனோவால் அறிவித்தார். அருணாச்சல பிரதேசம் பாசிக்காட்டில் உள்ள ஆயுர்வேத மற்றும் நாட்டு மருத்துவ ஆராய்ச்சிக்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நாட்டுப்புற மருத்துவம் என்பது பாரம்பரிய சிகிச்சை முறைகள் மற்றும் நம்பிக்கைகளின் கலவையாகும் என்றார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசின் திட்டப்பணிகள் குறித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் பிரவீன் பி நாயர் ஆய்வு மேற்கொண்டார். காட்டுக்காநல்லூர், அரியாபாடி, காட்டாம்பூண்டி, சிறுவள்ளூர் போன்ற ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா, ஜல்ஜீவன் மிஷன், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பண்ணை குட்டைகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அவர் பார்வையிட்டார். திருவண்ணாமலையில் அதிகாரிகளுடன் திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்கால பாதிப்புகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். சேலத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் இளம் இந்தியர்கள் அமைப்பின் சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி சைக்கிள் விழிப்புணர்வு பயணம் நடைபெற்றது. தேசிய பச்சிளம் குழந்தைகள் நல வாரத்தை முன்னிட்டு இந்த சைக்கிள் பயணத்தை சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் மாடசாமி தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி அஸ்தம்பட்டியில் தொடங்கி கோரிமேடு வழியாக குருவம்பட்டி உயிரியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு 20 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஜமீன் எண்டத்தூர் கிராமத்தில் தொடர் மழை காரணமாக வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். இதில் 70 வயது மதிக்கத்தக்க வேதாச்சலம் என்பவரும் அவரது மனைவியும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் வட்டாட்சியர் நடராஜன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விபத்து குறித்து சித்தாமூர் காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைநகர் புதுதில்லியில் மீண்டும் காற்று மாசின் தரம் மோசமடைந்துள்ளது. நேற்று காற்றின் தர குறியீடு 355 இருந்த நிலையில் இன்று சற்றே குறைந்து 347 என்ற அளவிற்கு வந்துள்ளதாக தில்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை அன்று காற்று மாசுவின் தரத்தை குறைக்கும் வகையில் தில்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் அவசர உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி அரசு ஊழியர்கள் அனைவரும் இம்மாதம் இறுதி வரை வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியில் இந்தோ பூமாராங் சார்பில் தேசிய அளவிலான வளரி சண்டை சாம்பியன் பட்டத்திற்கான போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. ஹோசூர் அதியமான் பொறியியல் கல்லூரியில் தொடங்கியுள்ள இந்த போட்டிகளில் 13 மாவட்ட அணிகளுடன் 16 மாநில அணிகளும் பங்கேற்றுள்ளன. முதல் நாளில் 4 பிரிவிலும் நாளை 2 பிரிவுகளாகவும் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதில் முதல் இடம் பிடிக்கும் 6 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் உலக வளரி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனா்.